வணக்கம், சுபமஸ்து. தில்லை காளியம்மன், சிதம்பரம். சிதம்பரத்தில் இரண்டு முக்கியமான ஆலயங்கள் இருக்குது. எல்லாருமே அறிந்தது சிதம்பரம், தில்லை நடராஜர் ஆலயம்தான். ஆனால் அந்த தில்லை நடராஜர் ஆலயத்துக்கு போகிறவங்க அந்த ஆலயத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லை காளியம்மனையும் தரிசிக்காமல் வந்தால் தில்லை நடராஜரை தரிசித்த பலன் கிடைக்காதுங்கிறத அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சிதம்பர ஆலயத்திலிருந்து இடதுபுறமாக போய் முதல்ல வரும் இடது திருப்பத்தில் திரும்பி நேராக போனோம்னா அந்த சாலையோட இறுதியில் தில்லை காளியம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த தில்லை காளியம்மன் வர காரணமாக இருந்த ரெண்டு முனிவர்களான ஆனந்தீஸ்வரர் மற்றும் இளமையாக்கினார் போன்றவர்களோட சமாதிகளும் அந்த ஊரில் எங்கோ இருக்குன்னு அங்கும் போய் அவங்கள தரிசிக்கிறது இன்னும் விசேஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முனிவர்களோட சமாதி உள்ள இடம் எனக்கு கிடைக்கல. தில்லை காளியம்மன் ஆலயத்தோட வரலாறு மற்றும் மகிமைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. சில காலத்துக்கு பின்னால் நடக்க இருந்த ஒரு சம்பவத்தில் பார்வதியே வேறு அவதாரம் எடுத்து ஒரு அரக்கனை அழிக்கணும், அந்த அரக்கனை பார்வதியால் மட்டும்தான் அழிக்க முடியுங்கிறது தேவ விதியாக இருந்துச்சு. அதனால் பார்வதி சிவபெருமானை விட்டு பிரிந்து செல்லலைன்னா கூட பார்வதி உக்கிரக குணத்தை கொண்டு அந்த அவதாரத்தை எடுக்க முடியாது. மேலும் பார்வதி முன்னர் ஒரு கட்டத்தில் பெற்றிருந்த சாபத்தினால சிவபெருமானை பிரிஞ்சு சில காலம் வாழணும், இது எல்லாத்தையும் அந்த ஈசன் அறிஞ்சிருந்தார். அதனால் அதுக்காக அவர் ஒரு நாடகத்தை நடத்த துவங்கினார். அதுக்கேற்ப ஒரு முறை தேவலோகத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. நீ பெரியவனா நான் பெரியவளா அப்படின்னு துவங்கிய சண்டை, சக்தி இல்லையேல் சிவனும் இல்லை அப்படின்ற பார்வதி வாதாடும் நிலைக்கு போக, கோபம் அடைஞ்ச சிவபெருமான் பார்வதியை கோர உருவம் கொண்ட காளியாக மாறுமாறு சாப தந்துடுறாரு. சிவனை விட்டு பிரிய மனமில்லாத பார்வதி அழுது புலம்பி தன்னை மன்னித்து விடும்பாறு அவரை கேட்டுக்கொண்ட பிறகுதான் சாப விமோசனம் பெற்று மீண்டும் அவரை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, இன்னும் சிறிது காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்க உள்ளது. அந்த நேரத்தில் நீ இதே காளி உருவில் தேவர்களுக்காக போரிட்டு அசுரர்களை அழிப்பாய். அப்போது நீ தில்லை மரங்கள் சூழ்ந்த தில்லைக்கு வந்து என்னை நினைத்து தவம் இருக்க வேண்டும். அப்போது ஒரு கட்டத்தில் உன்னுடன் சேர்ந்து நடனமாடி உன்னை என்னுடன் மீண்டும் அழைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான். காலம் ஓடிச்சு. தாரகாசுரன்ற அசுரன் தோன்றி தேவர்களை துன்புறுத்தி வந்தான். தேவர்களும் ரிஷி முனிவர்களும் மும்மூர்த்திகள்கிட்ட போய் அவன் தொல்லையிலிருந்து தன்னை காப்பாற்றுமாறு வேண்டிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து சிவபெருமான்கிட்ட ஆலோசனை கேட்க, அவர் காளி உருவில் இருந்த பார்வதியை அதுக்கு அனுப்புனாரு. காளி உருவில் இருந்த பார்வதி யுத்த களத்துக்கு போகிறா. தாரகாசுரனையும் அவன் சேனையும் அழித்த பிறகு வெற்றி அடைஞ்சா. ஆனால் அவனை வெற்றி கொண்ட பிறகும் அவள் கோபம் அடங்கலை. வெறியாட்டம் போல் ஊழி தாண்டவம் ஆட தொடங்கினான். தாரகாசுரம் அழிஞ்சாலும் முனிவர்களோட தொல்லை தொடர்ந்தது. அவங்க சிவபெருமான்கிட்ட மறுபடியும் போய் வேண்டிக்கிட்டாங்க. எல்லாருமே சிவபெருமானையே மீண்டும் மீண்டும் தஞ்சாடையிறது காளிக்கு பிடிக்கல. அதனால் அவளுக்கு சிவபெருமான் மேலே கோபம் ஏற்பட்டுச்சு. அவரை விட தானே பெரியவள் அப்படின்னு அதை முதற்கொண்டு இருந்த எண்ணம் இன்னமும் குறையலை, வெறியும் அடங்கலை. அவளோட உக்கிரகத்தினால எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் சொல்லுன்னா துயருக்கு ஆளாகிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த வியாக்ரபதர் மற்றும் பதஞ்சலி முனிவர்களோட வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் அவங்களுக்கு தில்லையில் திருநடன காட்சி தந்தாரு. அதை மெச்சு எல்லாருமே அமர்ந்திருந்த வேளையில் காளி சிவனை நடன போட்டிக்கு அழைக்கிறார். போட்டியில் யார் தோற்றாலும் அந்த ஊரின் எல்லைக்கு போயிடணும் அப்படிங்கிறது நிபந்தனை. நடனம் தொடங்குச்சு. அனைத்து தேவர்களும் கடவுள்களும் இசை ஒலிகளை எழுப்ப காளி மற்றும் சிவபெருமானோட நடன போட்டி தொடர்ந்துச்சு. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாமல் எல்லாருமே திகச்சு நின்றபோது சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் அப்படிங்கிறத ஆடி காட்டினாரு. அதில் அவர் தனது காலால் கீழே விழுந்த குண்டலத்தை எடுத்து காலை மேலே தூக்கி தன்னோட காதில் அணிஞ்சு கொள்ள, அதே ஊர்த்துவ தாண்டவத்தை பெண்ணான காளியால் செய்ய முடியாமல் நாணம் தடுத்துச்சு. பெண்ணால் எப்படி காலை மேலே தூக்கி காட்டுறது? அதனால் போட்டியில் தோற்று போகிறா. சிவபெருமான் காலை மேலே தூக்கி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம் போட்டியில் தோற்று போனதும் அவமானம் அடைஞ்சவா ஊர் எல்லைக்கு போய் உக்கிரகமாக வட எல்லை காளியாக அமர்ந்தா. அதை கண்ட எல்லாருமே அதிர்ந்து போனாங்க. சக்தி இல்லையல் சிவனும் இல்லை,
இருவரும் இணைந்து இல்லாத வரை பிரபஞ்சம் எப்படி இயங்கும் அப்படிங்கிற கவலைக்கு எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் ஒன்று சேர்ந்து காளியிட்ட போய் அவளை சாந்தாடை மாதிரி வேண்டிக்கிட்டாங்க. பிரம்மா அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு காளியை புகழ்ந்து வேதங்களை ஊதி அவளை பூஜிக்க, அவர் பூஜையை ஏற்றுக்கிட்ட காளி பிரம்ம சாமுண்டேஸ்வரின்ற பெயரால் நான்கு முகம் கொண்ட சாந்த நாயகி ஆகி அதே இடத்துல இன்னொரு சன்னதியில் போய் அமர்றா. ஆக அந்த ஆலயத்தில் ஒரு சன்னதியில் உக்ரக காளி தேவியாக பல ஆயுதங்களையும் ஏந்திய எட்டு கைகளை கொண்ட தில்லைக்காளியாகவும், இன்னொரு சன்னதியில் சாந்தமான நான்கு முக பிரம்ம சாமுண்டேஸ்வரி அம்மனாகவும் காட்சி தந்தபடி பக்தர்களை ரட்சித்து வர்றா. காளி சுரூபத்தில் உள்ளவா பில்லி சூனிய பேய்கள் சினம் பகை கொடிய வியாதி ஆணவம் அகம்பாவம் இதெல்லாம் அழிச்சிட்டு வரா. சாந்தமான பிரம்ம சாமுண்டேஸ்வரி கல்வி ஐஸ்வர்யம் வீரம் போன்ற எல்லாத்தையுமே மக்களுக்கு அழிச்சிட்டு வரா. தில்லை காளியம்மன் ஆலயத்தை 12வது நூற்றாண்டில் அதாவது 1229 AD மற்றும் 1278 AD கோபுரஞ்சிங்கன் அப்படிங்கிற மன்னன் கட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த பழக்கத்தின்படி போரில் வெற்றி அடைவதற்காக தன்னோட தலையையே தர்றதா வேண்டி கொண்ட படையினர் சிலர் போர்களில் வெற்றி பெற்ற பிறகு அங்கே வந்து தன்னோட தலைகளை வெட்டிக்கிட்டு மரணம் அடைஞ்சதா வாய்மொழி கதைகளும் இருக்குது. ஆலயம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஆனால் மிக பழமையானது. உள்ளே நுழைஞ்சதுமே வலது பக்கத்தில் உள்ள தனி சன்னதியில் ஆனந்த நர்த்தனமாடும் விநாயகரும், இடதுபுற தனி சன்னதியில் முருகனும் கிழக்கு திசையை நோக்கி பார்த்தபடி இருந்துக்கிட்டு பக்தர்களை காத்து அருள்றாங்க. முதல் மண்டபமான தியான மண்டபத்தின் இரண்டு பக்கங்களிலும் அலுவலக அறைகள் இருக்குது. தியான மண்டபத்தில் பக்தர்கள் நெய் விளக்குகளை ஏற்றி தேவிகளை ஆராதிக்க விளக்கு பீடமும் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த மண்டபத்தில் உள்ள சன்னதிகளில் நம்ம பார்க்கறது என்னன்னா, கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அமர்ந்திருக்கக்கூடிய தில்லைக்காளி அம்மனும் மேற்கு நோக்கி அமர்ந்து உள்ள பிரம்ம சாமுண்டியன் தான். அவங்க அங்கே அமர்ந்தவாறு பக்தர்களை ரட்சித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மண்டப நுழைவாயிலில் ரெண்டு புறமும் பிரம்மாண்டமான காவல் தேவதைகள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சுவரில் கல்வெட்டு குறிப்புகள்லாம் காணப்படுது. பிரம்ம சாமுண்டி தில்லை காளியம்மனுக்கு வெள்ளப்புடவையை மட்டும் சாத்துறாங்க. தினமும் அவளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் மட்டுமே நடைபெறுது. காளி சாந்த அடையக்கூடாதுங்கிறதுக்காக உஷ்ண தரக்கூடிய எண்ணெயான நல்லெண்ணெய் மட்டும்தான் உபயோகிக்கிறாங்களாம். உடம்பு முழுவதும் மஞ்சள்னால ஆன குங்குமம் கொட்டப்பட்டு அதை வந்து காப்பிடுதல் சொல்கிறாங்க. வெள்ளப்புடவையால் உடல் மறைக்கப்பட்டு இருக்கு. கண்கள் மட்டும் ஜொலிக்கக்கூடிய வகையில் வெள்ளை நிறத்தில் காட்சி தருது. தில்லைக்காளியை அந்த கோலத்தில் மட்டுமே தரிசிக்க முடிஞ்சது. அவள் சன்னதிக்கு பக்கத்திலேயே அவளை ஆராதிச்சு தீபம் ஏற்றி வேண்டிக் கொள்ள விளக்கு பீடமும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சன்னதியில் தில்லைக்காளியை தரிசிக்கிறவங்க கண்டிப்பாக அவள் உக்கிரமான கண்களை உற்று நோக்கி அவளை வேண்டிக்கிட்டா தான் பலன் உண்டு. ஆனால் அதுக்கு மாறாக பிரம்ம சாமுண்டிக்கோ அனைத்து விதமான அலங்காரங்களும் செய்யப்பட்டு தேன் பால் இதெல்லாம் அபிஷேகங்களும் செய்யப்பட்டு வருது. வெள்ளப்புடவையால் உடல் மறைக்கப்பட்டு உடம்பு முழுவதும் குங்குமத்தால் காப்பிடப்பட்டு கண்கள் வெள்ளை பொடியினால் பளபளத்த நிலையில் காட்சி தந்துக்கிட்டு இருக்கா தில்லை காளியம்மன். அவள் சன்னதிக்கு பக்கத்தில் சுமார் 6 அல்லது 5 அடி உயரமும் 4 அல்லது 5 அடி சுற்றளவும் கொண்ட மிகப்பெரிய நாக தேவர் சிலை இருக்குது. காளியை வணங்கிய பிறகு அவரையும் வணங்கணும். அதன் பக்கத்திலேயே போர் வீரர்கள் தன்னோட தலைகளை வெட்டிக்கிட்டு பலி தந்த காட்சியையும் நம்ம பார்க்கலாம். மேலும் அந்த சன்னதிக்குள்ள அனைத்து பகுதிகளிலும் பைரவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் இவங்களும் நமக்கு காட்சி தர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.